பண்பு செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் 5 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லாததை அடுத்து துணைவேந்தர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம், மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். தமிழகத்தில் 5 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லாத நிலையில் கல்வி பணிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மாணவர்களுடைய எதிர்காலம் தொடர்ந்து வீணாகக்கூடிய நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் பாமக நிறுவனர் அன்பு ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது இன்றைய தினம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் வேல்ராஜ் இன்றைய தினத்தோடு அவருடைய அந்த பதவிக்காலம் என்பது நிறைவடைகின்றது. எனவே இந்த நிலையில் ஏற்கனவே மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய அந்த சென்னை பல்கலைக்கழகம், கல்வியியல் பல்கலைக்கழகம், கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் ஆகிய 4 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லாமல் காலி இடங்களாக இருக்கின்றது. எனவே இத்தனை பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லாத ஒரு நிலை என்பது மாணவர்களுடைய அந்த கல்வி நலனை பாதிக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த பல்கலைக்கழகங்களில் தொடர்ந்து இந்த புதிய துணைவேந்தர்கள் நியமிக்கப்படாமல் இருப்பதற்கான காரணம் தேடுதல் குழு என்று சொல்லக்கூடிய சர்ச் கமிட்டி அமைக்கப்படாமல் உள்ளது. அதற்கு காரணம் உயர்கல்வித்துறை மற்றும் தமிழக ஆளுநர் ஆகிய இருவரிடையும் இருக்கக்கூடிய அந்த மோதல் போக்கே காரணம். அதாவது இந்த சர்ச் கமிட்டியில் யூஜிசி மெம்பர் ஒருவரை சேர்க்க வேண்டும் என ஆளுநர் கட்டாயப்படுத்தி வருகின்றார். ஆனால் தமிழக அரசு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றது. எனவே இந்த நிலையில் புதிதாக சர்ச் கமிட்டி அமைத்து புதிய துணைவேந்தர்களை நியமிக்க முடியாத ஒரு சூழல் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்த கட்டாயம் யூஜிசி மெம்பரை சேர்க்க வேண்டும் என்ற விதி எதுவும் கிடையாது என்றும், எனவே தொடர்ந்து விரைவாக இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். தொடர்ந்து பல்கலைக்கழக துணைவேந்தர் தேர்வுக்குழுவில் யூஜிசி எனப்படும் பல்கலைக்கழக மானிய குழுவின் பிரதிநிதியை சேர்க்க வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து அரசுக்கும் ஆளுநருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதல் காரணமாகவே துணைவேந்தர்களை நியமிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். எந்த பல்கலைக்கழகத்திற்கும் துணைவேந்தர் நியமிக்கப்பட வேண்டுமோ அந்த பல்கலைக்கழகத்தின் விதிகள் மதிக்கப்பட வேண்டும் எனவும், தமிழ்நாட்டில் உள்ள எந்த பல்கலைக்கழகத்தின் விதிகளிலும் பல்கலைக்கழக துணைவேந்தர் தேர்வுக்குழுவில் யூஜிசி மெம்பரை சேர்க்க வேண்டும் என்ற பிரிவு இல்லாததால் இந்த விவகாரத்தில் தமிழக அரசின் நிலைதான் சரியானது என ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருப்பதனால் இந்த பல்கலைக்கழகங்கள், அதாவது 5 பல்கலைக்கழகங்களுக்கும் துணைவேந்தர்களை நியமிக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் எனவும், அது மட்டுமின்றி பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் தேர்வுக்குழு, ஆட்சிக்குழு, பேரவைக்குழு ஆகியவற்றை நியமிக்கும் முறைகள், அதிகாரம் ஆகியவை குறித்த விதிகள் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் மாறுபடுகின்றது. அதாவது தமிழக உயர்கல்வித்துறையின் கீழ் 13 பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் ஒவ்வொரு விதமான ரூல்ஸ் இருக்கு. இப்படி ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கக்கூடிய காரணத்தினால பல குழப்பங்கள் ஏற்படுகிறது. எனவே ஒரே மாதிரியான விதிகளை உருவாக்கும் வகையில் பொது பல்கலைக்கழக சட்டம் இயற்றவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.